மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருஷம், உத்தராயணம், ஹேமந்த ரிது, தை மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3/2/2023. இன்று திரையோதசி. திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 8:12 வரைக்கும் இருக்குது. அதன் பின் புனர்பூசம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், வராக கல்பாதி. இன்றைக்கு தை வெள்ளிக்கிழமை. இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9:00 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் சந்திரன், துலா ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன் சனி, கும்பராசியில் சுக்கிரன், மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எழுதணும்னா, யோகம் வரக்கூடிய நாள், நல்ல பாக்கியங்கள் வரக்கூடிய நாள், சுபவிரயம் ஏற்படக்கூடிய நாள், எல்லா காரியங்களும் உங்கள் மனதிற்கேற்றாற்போல் நல்லபடியாக நடைபெறும், உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நமக்கு எல்லா தடங்கல்களுமே நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எழுதணும்னா, மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும், லாபம் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள், மனதிற்குள் நல்ல நிம்மதி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி சுபவிரய செலவுகள் இன்று உண்டாகும். வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்திருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்வது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும், நண்பர்கள் உறவினருடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள், மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பொதுவாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்வது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களை இன்றைய நாளிலே யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன்கள் நிவர்த்தியாகும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள், சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள், பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும், தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும், தேக்க நிலை அனைத்தும் மாறும், எல்லா காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும், சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள், புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். பொதுவாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பொதுவாக வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி தரும், தடைபட்டு இருந்த காரியங்களை மீண்டும் உங்களால் தொடர முடியும், பொருளாதாரம் மேம்படும், கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை காணப்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய பயம் விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன்கள் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு செய்து வருவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க. பயணங்கள் போகும்போதெல்லாம் உங்களுடைய உடைமைகளை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும்போது முன்திட்டமிடல் அவசியம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் குடும்பத்தில் அனுகூலம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது. பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் வஸ்திரம் சிவனுக்கு கொடுத்து வழிபாடு செய்து வருவது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே உங்கள் பலம் பலவீனம் உங்களுக்கு தெரிய வரும். தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சுபகாரிய தடைகள் விலகும். பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது, முக்கியமாக அந்த சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சுபவரைய செலவுகள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். காரிய வெற்றினை பெறுவதற்கு எந்த ஒரு உழைப்பையும் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பொருளாதாரம் மேம்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கட நிலை நீங்கப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டாகும். பொதுவாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களை, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுய கௌரவம் கூடும். பரிசு பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். மனதிற்குள் புதிய உத்வேகம் உற்சாகம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி முருகன் வழிபாடு, முக்கியமாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாவின் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.